குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 26/7/2021. குவைத்தின் இன்றைய காலை செய்தியை பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் ஈத் விடுமுறையை தொடர்ந்து எத்தனையோ குவைத்திகள் இது இல்லாமல் வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்களோட சொந்த நாடுகளுக்கு திரும்பியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க எல்லாருமே வந்து குவைத்துக்குள்ளே திரும்பிட்டு இருக்காங்கன்னு குவைத்தோட விமானத்துறையிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திரும்புறதன் காரணத்தினால குவைத்தோட விமான நிலையம் சீராக இயங்கிட்டு வருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வெளிநாடுகள் வந்து குவைத்துக்குள்ளே திரும்பலான்னு குவைத்தோட அரசு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து விமான கட்டணங்கள் படம் மடங்கு உயர்ந்திருக்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னையிலேருந்து குவைத்துக்கு வரதுக்கு முன்னாடிலாம் ஒன்வே டிக்கெட் ஒரு 10,000 இல்லை 15,000 போட்டு வந்திருப்பீங்க, அதாவது ஜெசீரா ஏர்வேஸ் இந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்டுக்கு. ஆனால் அது இப்போவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெசீரா ஏர்வேஸிலுள்ள டிக்கெட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 45,000-50,000 வரையும் காட்டுது. அதாவது ஒன்வே டிக்கெட் சென்னையிலேருந்து குவைத்துக்கு ஜெசீரா ஏர்வேஸ்லேயே வந்து உங்களுக்கு 50,000 காட்டுது. இது குவைத் ஏர்வேஸில் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. இதன் காரணத்தினால குவைத்துக்கு வரத்துக்குள்ள விமான கட்டணங்கள் பல மடங்கு, அதாவது 500% வரையும் உயர்ந்திருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி தான் வந்து வெளிநாடுகள் வந்து தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து அவங்க எத்தனையோ நாட்கள் வேலையிலிருந்து குவைத்துக்கு திரும்பும்போது இந்த மாதிரி ஒரு விமான கட்டணமும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக தான் இருந்துகிட்ருக்கு. அராப் டைம்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னது அப்படின்னா, வெளிநாடுகள் வந்து குவைத்து திரும்பும்போது அவங்களுடைய கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வந்து அந்த வேக்சினேஷன் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இப்போ நியூஸில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 78,000 வெளிநாடுகள் வந்து தங்களுடைய கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் 18,000, அதாவது 78,000 பேரில் 18,000 சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10,000 சர்டிஃபிகேட் வந்து அந்த டெக்னிக்கல் கமிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணதாக தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பல காரணங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பல காரணங்கள் என்னதான் இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து பார்கோடு இல்லாமல் இருக்கலாம், இது இல்லை அப்படின்னா அப்ரூவ்டு வேக்சினேஷன் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் உள்ள அந்த சில குறிப்பிட்ட குறியீடுகள் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இந்த மாதிரி கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வந்து நாங்கள் நீக்கியிருக்கோம், அதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் சான்றிதழ் தான் நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டவர்களுக்கு. இப்போ இருக்க பிரச்சனையில் வெளிநாடுகள் எப்படியாவது குவைத்துக்குள்ளே வந்துடலான்னு தங்களுடைய கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெக்னிக்கல் கமிட்டிலேருந்து பல வழிமுறைகளை வச்சு அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அப்ரூவ் பண்ணுறது முன்னாடி அதில் பார் கோடு இது இல்லை அப்படின்னா அவங்களோட வேக்சினேஷன் கரெக்டான வேக்சினேஷன் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இன்னும் காலதாமதம் பிடிக்குன்னு தெரியுது. கூடுதல் தகவலை அவங்க இன்னொன்னே தெரிவிச்சிருக்காங்க. என்ன தான் தடுப்பூசி சான்றிதழை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், அதாவது கொரோனாவோட அந்த தடுப்பூசி சான்றிதழை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், குவைத்து கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணியிருந்தாலும், நீங்கள் வந்து குவைத்துக்குள்ளே கிளம்புறதுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் நடக்கக்கூடிய அமைச்சரவை மீட்டிங்கில் தெளிவான விளக்கமும் வழிமுறைகளும் வெளியாகும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் எல்லாம் உள்ள இறைவன் வேண்டிக்கிறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.